ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் இருக்குது எல்லாமே 1% கொடுத்தா 100 எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுல ஒரு சில கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து 2% அப்படின்னு கொடுத்தோம்னா சரி 1/100 எடுத்துக்கணும், 2/100 இப்படி எடுத்துக்கணும் பர்சன்டேஜ் கொடுத்தா. சரியா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் இஸ் 15 paise ஆஃப் 2 rupees 70 paise. இந்த கொஸ்டின் இப்படி இருக்கலாம். இது வந்து 15 எத்தனை 15 paise இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இதுல 2 rupees 70 paise எத்தனை 15 paise பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்கறாங்க. இப்போ வந்து 2 rupees 2 rupees வந்து 2 rupees பைசா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பைசா என்பது ஒரு பைசா என்பது ஒரு ரூபாய் 1 rupees வந்து 100 paise. அப்படின்னா 2 rupees 200 + 70 அதாவது 200 + 70 270 paise. அப்படின்னா மொத்தமா 270 paise இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு 15% மொத்தம் வந்து 15 paise தான் கேட்கலாம். எத்தனை 15 paise 270 × 100 இதுக்கு கேன்சல். இது வந்து 5 × 15 9 × 15 = 27 அதாவது 50/9 இப்படி வரும்போது என்ன பண்ணிக்கலாம்னா 9 எப்படின்னா 50 எப்படி பிரிக்கலாம் 45 5/9 இங்க என்ன வரும்னா சாரி 5 9 9 × 45 9 × 45 + 5 50 × 9 இது வந்து டோட்டலா வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 5 × 5/9% இருக்கு. 270 paise அதாவது 2 rupees 70 paise 15 paise 80. அடுத்த கொஸ்டின், இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் if 12% of its is 1080. அதாவது 12% அதாவது சொல்யூஷன் என்னன்னா கொஸ்டின் 12% வந்து 1080 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 100%. ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிங்க. 1% கண்டுபிடிக்க 1080 / 12 பன்னிரெண்டால போட்டீங்கன்னா 12 9 அதாவது 90 1% என்பது 90 அப்படின்னா 100% கேட்கறேன்னா 90 × 100 மொத்தமா 9000. 9000 ரூபாய் தான் அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து 9000 100% வந்து 9000 ரூபாய் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்த கணக்கு, How many students are not good in max? இதுல சொல்யூஷன் பார்த்தோம்ங்க. ஃபர்ஸ்ட் 72% பேர் வந்து நல்ல மேக்ஸ் போடுறான், குட் இன் மேக்ஸ். அப்பனா மீதி 28% வந்து நாட் குட் இன் மேக்ஸ். அப்படின்னா இதுல வந்து 100% தான் 25 பேர்னு சொல்றான். அப்படின்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1% கண்டுபிடிக்கலாம். 1% கண்டுபிடிச்சா 0.25 டோட்டலா நம்ம 72 அதாவது என்ன கேட்கறோம்னா இப்ப மொத்தமா நம்ம 72% 72%னா 72 × 0.25 0.25 வரும் 72/4 எவ்வளவு வரும் 36 18 பேர் தான் 72%. அப்படின்னா 18 பேர் வந்து குட்டின் மேக்ஸ்.
மீதி 28% பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100% மைனஸ் 72% கண்டுபிடிச்சா போதும். 100% எவ்வளோ? 25 மைனஸ் 72% 18. டோட்டல் எத்தனை பேர்? 7% ஸ்டூடெண்ட் வந்து நாட் குட் இன் மேக்ஸ். கட் பண்ணு.